நம்மளோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஸோ இன்றைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ஆண்ட்ராய்டு மொபைலில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வால்யூம் பட்டன்ஸ் இருக்கும். அந்த வால்யூம் பட்டன்ஸை நீங்கள் வால்யூமை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் டிக்ரீஸ் பண்ணுறதுக்கு மட்டும்தான் இவ்வளோ நாள் யூஸ் பண்ணியிருப்பீங்க. பட் நான் சொல்லித்தர போகிற இந்த ட்ரிக் மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா வால்யூம் பட்டன்ஸில் வேறு லெவலில் ட்ரிக் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ இந்த ட்ரிக் வந்து நிறையா பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்லை. ஸோ என்ன ட்ரிக் அப்படின்றத வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட். டெய்லி பேசிஸில் நம்ம வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம். என்ன தான் வீடியோ அப்லோட் பண்ணாலுமே யூடியூப் வந்து புஷ் பண்ணவே மாட்டேங்குது நோட்டிஃபிகேஷன்ஸை. ஸோ வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தருமே மறக்காத லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு வந்து ஒரு 2000 லைக்ஸ் வரணும்னு எதிர்பார்க்குறேன். மறக்காத சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். கைஸ் இந்த வால்யூம் பட்டன் ட்ரிக் பண்ணுறதுக்கு சின்னதாக அப்ளிகேஷன் மட்டும் இன்ஸ்டால் பண்ணணும். கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆப் லிங்க் கொடுத்துருக்கேன், லிங்கை கிளிக் பண்ணி அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணிட்டு இன்ஸ்டால் பண்ணுறேங்க. ஒன்ஸ் இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணணும்னா ஆப்போட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பேட்டர்ன் வந்து ஜென்ரேட் பண்ண சொல்லும். உங்களோட வால்யூம் பட்டனை யூஸ் பண்ணி பேட்டர்ன் வந்து ஜென்ரேட் பண்ணணும். நான் வந்து பார்த்தீங்கன்னா வால்யூம் அப் பட்டன் டவுன் பட்டனு ரெண்டு டைம் ப்ரெஸ் பண்ணியிருக்கேன். அகைன் அப் அண்ட் டவுன் டோட்டலாக பார்த்தீங்கன்னா 4 டைம் வந்து ப்ரெஸ் பண்ணி பேட்டர்ன் வந்து ஜென்ரேட் பண்ணி அகைன் நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன். கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ரீஎன்டர் பண்ண சொல்லுவாங்க. முன்னாடி என்ன பாஸ்வேர்ட் போட்டிங்களோ சேம் அதே மாதிரி ப்ரெஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க. கிளிக் பண்ணோடனே இதில் வந்து நன் அப்படின்ற ஃபஸ்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணி கீழே வந்து நெக்ஸ்ட்ன்றதை கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து செக்யூரிட்டி க்வெஸ்சன் ஒன்று கேட்கும். ஜஸ்ட்டு உங்களுக்கு ஏதாவது ஒரு செக்யூரிட்டி க்வெஸ்சனை கிளிக் பண்ணி ஆன்சர் பண்ணிங்க. சப்போஸ் பாஸ்வேர்டு மாட்டிங்கன்னா ரெக்கவர் பண்ணுறதுக்கு தான், ஓகேங்களா? என்டர் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க. உங்களோட மொபைலில் ரெண்டு பெர்மிஷன்ஸ் கேட்கும். ஜஸ்ட்டு அந்த ரெண்டு பெர்மிஷன்ஸ்க்கும் ஒன்ஸ் அலோ கொடுத்துருங்க. அலோ கொடுத்துட்டு ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இது மாதிரி தான் இருக்கும், ஓகேங்களா? கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஃபினிஷ் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். ஜஸ்ட்டு ஓகே கொடுத்துருங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு நோட் பேட் எப்படி இருக்குமோ அதை மாதிரி தான் இருக்கும் இந்த அப்ளிகேஷன். மற்றவங்க யாரெல்லாம் ஓப்பன் பண்ணாங்கன்னா ஏதாவது இது மாதிரி நோட் பேட் மாதிரி தான் இருக்கும். நமக்கு தேவையான டேட்டாஸ் கூட இதில் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு எமர்ஜென்சிக்கு மொபைல் நம்பர் ஆகட்டும், இல்லை டேட் ஆஃப் பர்த் ஆகட்டும், ஏதாவது ஒரு திங்ஸ் வந்து இதில் சேவ் பண்ணி டிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அது வந்து நோட் பேட் மாதிரி தான் ஒர்க் ஆகும். பட் நமக்கு தான் தெரியும் இதில் என்ன ட்ரிக் இருக்குன்னு. முன்னாடி என்ன பேட்டர்ன் போட்டோமோ அதை வந்து ஜஸ்ட்டு வால்யூம் பட்டனை மட்டும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா நார்மலாக இருந்த நோட் பேட் வந்து இது வந்து ஆப் லாக்காக மாறிடும், ஓகேங்களா? மேலே வந்து ஆப் லாக்குன்றது இருக்கும், அது வந்து ஆஃபில் இருக்கும், ஜஸ்ட் ஆன் பண்ணி விட்டுருங்க. இப்போ உங்களோட மொபைலில் இன்ஸ்டால் பண்ணியிருக்க அப்ளிகேஷன் எல்லாமே வந்து இதில் காட்டும். எந்தெந்த அப்ளிகேஷனுக்கு நீங்கள் லாக் போட்டு செட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அப்ளிகேஷனை ஃபுல்லாகவே செலக்ட் பண்ணி வச்சுங்க. ரைட் சைடில் அந்த லாக் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த லாக் எல்லாமே பார்த்திங்கன்னா எனேபிள் ஆகிடும், க்ரீன் கலர் மாறிடும், ஓகேங்களா? ஸோ ஃபைனலாக எல்லாத்தையும் போட்டுடலாம். ஸோ இப்போ உங்களோட மொபைலில் யாருன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸோ இல்லை யாருனா வாங்குறாங்கன்னு வச்சிங்க, வாங்கி ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க பார்க்குறத ஓப்பன் பண்ணால் இதை மாதிரி தான் பிளாக் கலர் தான் இருக்கும் ஸ்க்ரீனு. அவங்களும் என்னென்னமோ ட்ரை பண்ணி பார்ப்பாங்க, பட் எதுவுமே ஒர்க் ஆகாது, பிளாக் கலர் தான் இருக்கும். ஸோ அகைன் நம்மக்கிட்ட மொபைல் கையில் வந்தோடனே பார்த்தீங்கன்னா இந்த பேட்டர்னை போட்ட உடனே தான் ஒர்க் ஆகும். வால்யூம் பட்டன்ஸ் ப்ரெஸ் பண்ணும்போது மட்டும் தான் ஒர்க் ஆகும். ஆனால் அந்த ட்ரிக் வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. சேம் அதே மாதிரி நம்ம இன்ஸ்டால் பண்ணி வச்சிருந்த நம்ம போட்ட லாக் எல்லாமே பார்த்தீங்கன்னா 100% வந்து ஒர்க் ஆகுது. ஸோ வாட்ஸ்அப்புக்கு நான் ஓப்பன் பண்ணி பார்த்தேன், வாட்ஸ்அப்லேயும் பார்த்தீங்கன்னா பிளாக் ஸ்க்ரீன் தான் வருது. ஸோ இதே மாதிரி உங்களோட மொபைலில் இன்ஸ்டால் பண்ணியிருக்க அப்ளிகேஷன்ஸை உங்களை தவிர வேறு யாராலும் ஓப்பன் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த அப்ளிகேஷன் லாக்கை யூஸ் பண்ணுங்கள். ஸோ கைஸ் இன்றைக்கான வீடியோவில் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ஆண்ட்ராய்டு மொபைலில் வால்யூம் பட்டன் ட்ரிக் பற்றி பார்த்தோம். இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் பற்றியில் சும்மா கெத்து காட்டிவிட்டு மறக்காத கமெண்ட் சொல்லுங்கள். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ண மறந்துடாதீங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. நீங்கள் நம்ம சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல் செட் பண்ணிட்டீங்கன்னா இதை மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாத வாட்ச் பண்ணிக்கலாம். ஸோ வேறு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சீ பை நெக்ஸ்ட் வீடியோ. செஸ் கைஸ்.